சில விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகுறதுக்காக பண்ணுவாங்க, பட் இவர் எது பண்ணாலுமே அது ட்ரெண்ட் ஆகும். தூக்கு துறை, தூக்கு துறைனால ரொம்ப ஈஸி. தூக்கு துறை ரொம்ப ஈஸி. தூக்கு துறை அப்படின்றது நம்ம அல்டிமேட் சார் அஜித் சாரோட டைலாக் அது. அப்படித்தானே குரேஷி? ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும், ஏன்னா அவரு சமீபத்துல எல்லாம் பார்த்தேன். குரேஷி, எனக்கு ஒரு டவுட், நம்ம தூக்கு துறை படம் வந்து மாயாஜால ரிலீஸ் ஆகுமா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவராச்சும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மன்னிப்பு கேட்பாரு. நான் பேசும் போதே மன்னிப்பு கேட்டுறேன். சாங் பாக்குறப்போ அனைவரும் சீகர் மாஸ்டர் தான் நினைக்கிறேன். மாஸ்டர் எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க, குறிப்பா கூல் சுரேஷ் அண்ணன் பண்றத டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். சில விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகுறதுக்காக பண்ணுவாங்க, பட் இவர் எது பண்ணாலுமே அது ட்ரெண்ட் ஆகும். அது வந்து ஒரு வீட்டுல அடைச்சா ஏறி குதிக்கிறதாகட்டும், இல்ல ஒரு போட்ல இன்டர்வியூ எடுத்தா கடல்ல குதிக்கிறதாகட்டும், இப்படி அவர் எது பண்ணாலுமே ஒரு ட்ரெண்ட் ஆகும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். அண்ட் அவருக்கு எனக்குமே நிறைய இருக்கு. ஏன்னா ரீசெண்டா ஒரு தொலைக்காட்சியில வந்து ஒரு தில்லுமுள்ளு அப்படின்னு ஒரு காமெடி நிகழ்ச்சி ஒண்ணு பண்ணோம். கடைசி நானும் அவரை இணைந்து தம்பி நீ எங்கேயோ போயிருவனாரு, அதுக்கப்புறம் அந்த சேனல் வந்து எனக்கு கால் பண்றதே விட்டுட்டாங்க. சோ இந்த மாதிரி பல ராசியான சம்பவங்கள்லாம் எனக்கும் அண்ணனுக்கும் நிகழ்ந்திருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு திரைப்படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகுதுப்பா, அதுக்கு நான் இருந்தேன்னா என்னால ஏதாவது ஒரு இது நடக்குதா, அதுக்காக ஒரு நாலு விஷயங்கள் பேசுறாங்களா, கண்டிப்பா நான் வர்றேன் அப்படின்னு சினிமாவுக்காக அவன்றிலிருந்து இன்று வரை தன்னுடைய முழுவதையும் கொடுக்கக்கூடிய எங்களுடைய அன்பு அண்ணன் கூல் சுரேஷ் அவர்களை உங்களுடைய படத்தை கைத்தட்டல் மத்தியில் நான் கூட நினைக்கிறேன். வாங்க. நான் மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்ல, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டீங்க. தூக்குதுறைனால எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சும். சில குழந்தைகளுக்கு வந்து தூக்குதுறை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா, அது எப்படின்னு. ரொம்ப ஈஸி. தூக்கு துறை ரொம்ப ஈஸி. தூக்கு துறை, தூக்கு துறை. இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்களே மூணாவது நாலாவது படிக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த படம் வந்து ஈஸியா மனசுல போய் சேர்ந்துடும். தூக்கு துறை, தூக்கு துறை ரொம்ப ஈஸி. தூக்கு துறை அப்படின்றது நம்ம அல்டிமேட் சார் அஜித் சாரோட டைலாக் அது. தூக்கு துறைனா அடாவடி, தூக்கு துறைனா அலப்பறை, தூக்கு துறைனா தடாலடி. ஸோ இப்படி வந்து அஜித் சாரோட படத்தோட வசனம் அது. ஸோ அந்த அல்டிமேட் சார் அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சிருக்கிறது வந்து கண்டிப்பாக அஜித் சாருங்களோட ரசிகர்களும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். அப்படித்தானே குரேஷி? ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும், ஏன்னா அவரு சமீபத்துல எல்லாம் பார்த்தேன். குரேஷி, எனக்கு ஒரு டவுட், நம்ம தூக்கு துறை படம் வந்து மாயாஜால ரிலீஸ் ஆகுமா? தெரியலையா? ஸோ அந்த மாதிரி குரேஷி, நான் சும்மா அதுக்குதான் சொன்னேன். அதே மாதிரி சார், நான் அவராச்சும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மன்னிப்பு கேட்பாரு. நான் பேசும் போதே மன்னிப்பு கேட்டுறேன். அஜித் சார், இந்த தூக்கு துறைக்கும் எனக்கும் தான் சம்பந்தம் இருக்கு, அந்த தலைக்கும் இந்த தூக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, சரிங்களா? அதனால மன்னிப்பு கேட்டு அப்புறம் நான் அழுது வீடியோ போட்டு அது வேணாம் சார், இந்த தூக்கு துறைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன், சரிங்களா? கண்டிப்பா வந்து நல்லா ஜாலியா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யோகி பாபு இருக்காரு, பால சரவணன் இருக்காரு, தம்பி கதாநாயகனாக களமிறங்க காத்திருக்கும் அநேகமா எனக்கு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மகேஷ் அவர்களுக்கும் சென்றாயன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து இப்ப சமீபத்துல நல்ல நல்ல படங்களா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க ஹரிவுத்ரா புரொடக்ஷனுக்கு வாழ்த்துக்கள். சமீபத்துல வந்த படங்கள்லாம் பார்த்தேன். ஏன்னா நீங்க வந்து ஏதோ படம் வருது அப்படின்னு சொல்லி நீங்க ரிலீஸ் பண்ணாம உங்களுடைய கம்பெனி பேரு அந்த ஹரிவுத்ரா புரொடக்ஷன் வந்து ஒரு தரமான படங்களை தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கணிப்போடு தான் நீங்க படங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்றீங்க. அந்த வகையில் இந்த தூக்கு துறையும் வந்து ஒரு சகாப்தம் படைக்கும்னு நினைக்கிறேன். ஹரிவுத்ரா சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாங்கு பார்த்தேன், சாங்கு பாக்குறப்போ அநேகமா ஸ்ரீதர் மாஸ்டர் தான் நினைக்கிறேன். மாஸ்டர் நீங்க தானே அந்த சிக்னேச்சர் நினைச்சான், சாவிய போட்டு திறந்து அப்படின்றாரு.
எனக்கு அப்பவே தெரியும். அநேகமா மாஸ்டர் வந்திருக்காரு, அவங்க கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு அந்த சிக்னேச்சரோட இருந்துச்சு அப்படின்னு. காரணம் என்னன்னாக்கா, நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட சாங் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு சிக்னேச்சர் இருக்கும், அட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அப்படின்னு. அந்த படத்தோட ஹீரோ அவரே வந்து நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு, நான் ஆடுவேனா அப்படின்னு நினைச்சிட்டு தான் என்னை வந்து இந்த வரைக்கும் நல்லா பெஸ்ட் டான்சர் ஆகிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பல மேடைகள்ல பல வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ மாஸ்டர், நீங்க பல ஹீரோக்களை ஆட வச்சிட்டு இருக்கீங்க, அஜித் சார் விஜய் சார்லாம் ஆட வச்சவங்க நீங்க, நீங்க நம்ம சென்ட்ராயன் மகேஷ் பாலசரன் இவங்களெல்லாம் ஆட வச்சதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களை பத்தி சொல்றதை விட ஒரு மூமெண்ட் ஒன்று போடுங்களேன் போடுங்களேன் பாப்போம். நமக்கு தெரிஞ்சத பண்ணிட்டு போறோம், தெரியாத எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது நினைக்கிறதா அது அப்படியா? ஆமா ஆமா ஆமா. அப்புறம் ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா போறோம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் டென்னிஸ், டென்னிஸ் அவர் பேரு, அவரோட பேரு டென்னிஸோட நினைக்கூடாது, லெவனிஸ் டுவெல்லிஸ் தேர்ட்டிஸ் ஃபோர்ட்டிஸ்னு இப்படி வளர்ந்துகிட்டே இருக்கணும் சார். நீங்க கெசட்ல பேரை மாத்துங்க சரிங்களா? ஒரு ஒரு படம் எடுக்கும் போதும் அடுத்த படம் எடுப்பீங்க, அப்ப வந்து லெவனிஸ்ன்னு வைங்க, அடுத்த படம் டுவெல்லிஸ்ன்னு வைங்க சரிங்களா? இப்படி நீங்க இன்னும் பல பல படங்கள் பண்ணிட்டே வரணும். தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்திருக்காரு, வாழ்த்துக்கள் மகேந்திரன். இப்ப பார்த்தேன் அந்த படம் பெரிய, ஏன்னா அதுக்கார படம் இது வேற படம் இல்ல, பார்த்தேன் நல்லா பண்ணிருந்தீங்க சூப்பர். அதுல உங்களை பார்த்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தைலாம் அதில் கத்துக்க வேண்டியிருக்கு, அதை நான் தனியா டியூஷன் எடுத்து கத்துக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது, காரணம் இது ஒரு பிக் பாஸ் மாதிரி, இந்த இடத்துல நம்ம எதனா பண்ணாங்க அந்த பிக் பாஸ்லயாச்சும் உடனே எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, குமுறு குமுறுனு குமுறி புரியுதுங்களா? நான் அந்த அந்த இதே முடிஞ்சு போயிடும், அப்ப கூட மறுபடியும் தோண்டி செத்தவன மறுபடியும் மறுபடியும் வைப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த பிக் பாஸோட இது இது வந்து பெரிய அவ்வளவு பெரிய பிக் பாஸ் இது. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து எப்பவுமே இடம் பொருள் ஏவல் தேவை. தம்பி குரோஷி வந்து இங்க கம்பேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். மாலை சால்வெல்லாம் எதுவும் நானே ஒரு 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 படபடப்போடதான் வந்திருந்தேன். எனிவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அதான் நான் அடுத்த என்னோட பட பூஜையில வந்து பேசுறேன் சரிங்களா? தூக்கு தொரை, தூக்கு தொரை சரிங்களா? வருகின்ற 25ஆம் தேதி என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்க அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. மியூசிக் பார்த்தேன் அருமையா இருந்துச்சு. எடிட்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தூக்கு தொரை, இப்ப இந்த வீடியோ போட்டு என்னென்ன போட போறீங்களோ டைட்டில் தெரியல போ, நான் 4 மாசமா தலைமுறவா இருந்தேன். எனவே நன்றி நன்றி சார், நன்றி சார், வந்ததுல ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். அந்த அந்த ஒரு மூமெண்ட் மாஸ்டர் இல்ல, சீரியஸா தான் சார். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வேலை வெட்டிக்கு போறதை விட ரீல்ஸ் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த சிக்னேச்சர் என்னன்னு சொன்னீங்கன்னாக்க எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க, குறிப்பா கூல் சுரை சன்னம் பண்றத டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். மாஸ்டர் ஒரே நிமிஷம் சார், பாட்டு போட்டுருவேன்.